சினிமாவில் குழு குழு ஏசி ஆஃபர். கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ நாங்க என்ன வீடியோ போஸ்ட் பண்றோமோ அதுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சோ இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ஜாமவானுகளா வளம் வருது யாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன். இவங்களுக்கு அடுத்து நிலையில யார் இருக்காங்க அப்படின்னா, இளைய தளபதி விஜய் மற்றும் தல அஜித். இவங்க ரெண்டு பேருமே தான் அடுத்த லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. இந்த நிலையில தல அஜித் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், ஆனா இவங்களுடைய ரசிகர்கள் அப்படி இல்லை. சமூக வலைதளங்கள்ல ஒரு எலியும் பூனையும் போல சண்டை போட்டு தான் இருப்பாங்க. இவங்க ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண அவங்க ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றது, இவங்க ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ண அவங்க ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்றது, இப்படி மாறி 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 சமூக வலைதளங்கள்ல தெரிக்க விட்டுட்டு இருப்பாங்க. அந்த வகையில ரீசெண்டா தலையுடைய பர்த்டே முடிஞ்சது. ஸோ இதற்கு தல ரசிகர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கிட்டே இருந்தாங்க, ட்விட்டர்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி. இதனை அடுத்து தளபதி ரசிகர்கள் என்ன முடிவு பண்ணிருந்தாங்க அப்படின்னா, நீங்க மட்டும் தான் ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி ட்ரெண்டிங் விடுவீங்களா, எங்க தளபதியுடைய பர்த்டேக்கு நாங்க இப்பயே ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி சமூக வலைதளங்களை தெரிக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி ட்ரெண்டிங்லயே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து நிறைய போஸ்டர்ஸ், ஃபேன் மேட் போஸ்டர்ஸ், ஹாப்பி பர்த்டே தளபதின்ற மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் இப்பயே சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி போட்டி போட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தாலும் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா, தல ரசிகர்களும் சரி தளபதி ரசிகர்களும் சரி ஒன்னா நின்று களத்துல இறங்கி போராடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது.